அந்த கொடி காங்கிரஸ் கொடியா, அந்த கொடி பிஜேபி கொடியா, சினிமாக்காரன் எதுவும் தனியா கொடி வச்சிருக்கானா? இல்ல, அது அந்த மாநிலத்தின் கொடி. என்ன சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தான்? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு ஒரு 300 பேர் செத்து போயிட்டானே, அந்த செத்து போனவனுடைய சாம்பார் அள்ளி பூசிக்கிட்டு அது மேல ஏறி நின்னுதானே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. அழிச்சு ஒழிச்சு விடுவான். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஒரு இன்றைக்கு இருக்கிற ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்தவன் படம் பண்ண முடியாது. இந்த மண்ணில இருந்து தூக்கி போட்டு அழிச்சு விடுவான். அழிச்சு என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம பண்றியா நீ? இறா 2026ல் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம். வந்தவர்கள் வஞ்சகர்கள், தமிழால் செழித்தார், வாழ்விலே உயர்ந்த பின் தமிழை அழித்தார். நம் செயல்கள் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார். நாம் உணர்ந்தோம் இன்னால் அவர் அஞ்சி இருக்கிறாரு அப்படின்னு கிட்டத்தட்ட நம்முடைய பாவேந்தர் அவருடைய காலத்துல சொல்லியிருக்காரு. வந்தவர்கள் வஞ்சவர்கள் தமிழால் செழித்தார் என்று சொன்னார். தமிழ் மொழியை பேசி நான் தமிழன் என்று ஒரு பெரிய பொய்யை சொல்லி இந்த நிலப்பரப்புல மிக பெரிய அளவில் செழிப்புற்று இருந்தது யார்? தமிழர்கள் இருந்தார்களா? தமிழன் யாராவது இருந்திருக்கானா? தமிழன் யாருக்காவது நான் தமிழன் என்கின்ற உணர்வு இருந்திருக்கிறதா? இங்கு எவனெல்லாம் தமிழன் இல்லையோ அவன்தான் நான் தமிழன் அப்படின்னு சொல்லி அரசியல் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக இருந்தார்கள் என் அன்பான உறவுகளை. இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேலை இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. எங்க அண்ணன் சந்தமிழன் சீமான் முதலமைச்சரா வந்தாருன்னா உட்காரதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு எத்தனை சிக்கல்களை தீர்த்து வைப்பது, எத்தனை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் உறங்கிக் கொண்டிருந்ததுனால இந்த திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் தமிழர்கள் ஒட்டு மொத்தமா அவன் வேறு வரைக்கும் அடிமையா போய் கிடக்கிறதுனால இன்னைக்கு அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அவர் தலையில வந்து விடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அன்பான உறவுகளை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டேங்கிறான். சினிமாக்காரன் ஒன்று கூடி கர்நாடகாவில் தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறான். சினிமாக்காரர்கள் எல்லாம் கையிலே ஒரு கொடியை பிடித்திருக்கிறார்கள். அந்த கொடியை வச்சுக்கிட்டு தான் ஊர்வலம் போறான். கர்நாடகமே திறந்து நிக்குது. அந்த கொடி காங்கிரஸ் கொடியா, அந்த கொடி பிஜேபி கொடியா, சினிமாக்காரன் எதுவும் தனியா கொடி வச்சிருக்கானா? இல்ல, அது அந்த மாநிலத்தின் கொடி. அந்த மாநிலத்தின் கொடி, அந்த கொடியை கன்னடத்தில் இருக்கக்கூடிய எந்த கன்னடனும் அதை தூக்கி கொண்டு நான் கன்னடன் என்று பெருமையோடு நடமாட முடியும் என அன்பான உறவுகளை. ஆனா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கென்று எதுவும் இல்லை, அவனுக்கு அடையாளம் இல்லை. தமிழர்களுடைய மிகப்பெரிய அடையாளம் மொழி. அந்த மொழியே இன்னைக்கு செத்து போச்சு. இரண்டு தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் என அன்பான உறவுகளை. என்ன சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாம்? தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு ஒரு 300 பேர் செத்து போயிட்டானே, அந்த செத்து போனவனுடைய சாம்பார் அள்ளி பூசிக்கிட்டு அது மேல ஏறி நின்னுதானே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. ஏண்டா தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்கன்னு சத்தம் பேரை சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திய தமிழ வாழ வச்சீங்களடா? நான் கேக்குறேன், தமிழ்நாட்டில் திரைப்படம் எடுக்கிறான், தமிழ்நாட்டில் திரைப்படம் எடுத்தான், தமிழ் பார்க்க போறவன் தமிழன் தான் அந்த படத்தை. ஆனா டைட்டில் எல்லாம் பாரு, எல்லாம் ஆங்கிலத்தில் டைட்டில். தமிழ்நாட்டில் தமிழ்ல திரைப்படம் எடுத்தா ஊக்கத்தொகை கொடுக்கிறேன்னு கருணாநிதி அறிவிச்சாரு. ஆனா நிறுவனங்கள் தமிழ்ல இருக்கணுமா இல்லையா? தமிழை எவ்வளவு இழிச்ச வாங்கினா இருக்கா? ஏன்னா உன் வீட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை நீ ரெட் ஜெயன்
உனக்கு எனக்கு என்ன தெரியாது, எவன் தமிழன்
எவன் தமிழன் இல்லைங்கிறது சத்தியமா தெரியவே தெரியாது. எது தமிழ் மொழியை அழித்துக் கொண்டிருக்கிறது? எது தமிழனை அழித்துக் கொண்டிருக்கிறது? சத்தியமா தெரியாது. இந்த வடநாட்டுக்காரன் வந்து அடிச்சான், யார காவல்துறையை விரட்டி விரட்டி அடிச்சான், பார்க்கும் போது நெஞ்சம் பதறிச்சு. இதே மாதிரி ஒரு சம்பவம் வடநாட்டில் நடந்துட முடியுமா? வடநாட்டில் நடந்தா என்ன? ஒட்டுமொத்தமாக பீகாரில் நடந்தா ஒட்டுமொத்த பீகாரையும் திரண்டு எங்கெல்லாம் தமிழர் இருக்கானோ அவனெல்லாம் விரட்டி விரட்டி அடித்து இந்நேரம் விரட்டி இருப்பான். ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்கல. ஏன்? வெறுமனே பேச்சுக்கு மயங்கிய அகிரணிகளாக, சுய உணர்வற்றவர்களாக, தமிழ் இன உணர்வு செத்து போனவர்களாக இவர்களை 60 ஆண்டு கால இந்த ஆட்சியில மாத்தி வச்சுட்டான். அச்சம் அச்சம் அச்சம். தன்னுடைய மொழி தன்னுடைய இனம் அடிக்கப்படும் போது கூட, ஏய் காவல்துறையும் என் தமிழினத்தை சேர்ந்தவன் தான், என் தமிழனை எப்படி அடிச்ச அப்படின்னு போய் நின்று இருக்கணுமா இல்லையா? தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கணுமா இல்லையா? கிராமப்புறங்களில் இருந்து வடவர்களை அடித்து ஓட விட்டுக்கணுமா இல்லையா? அப்பதானே அவன் அச்சம் கொள்ளுவான். அதை கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இந்த திராவிட அரசியல் கட்சிகள். அதற்கு 2026 நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து போராடணும். என் அண்ணன் வந்து இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறோம் அறிவிச்சாரு. உடனே சில பேர் இருக்காங்க திமுக அதி மேதாவிகள், ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள். நாங்க அண்ணன் அப்பவே கேட்டார், என்ன கேட்டாருன்னா, ஏன்டா ஒருத்தன் பிறந்தது பிறந்த நாளா, பேரு வச்சது பிறந்த நாளா? ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் சிந்திக்க தெரிஞ்சவங்க, அறிவு இருக்கிறவன், படிச்சவன், ஆற்றல் உள்ளவன் போய் நம்ம கேட்கணும். குழந்தை பிறந்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவோமா? அதற்கு பேர் வச்ச நாள் பேர் இருந்துச்சுடா, எங்களுக்கு பேர் இருந்துச்சு. அந்த பேரை நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்க. என் பாட்டன் என் தாத்தன் மறக்காத சொல்லுதான் போராடுதான். என் சங்க இலக்கியங்களில் எல்லாம் அந்த பெயர் இருந்தது, என் அன்பான உறவுகளை. ஆகவே இழந்த உரிமைகளை மீட்பதற்கு நாம் தமிழர் கட்சியை 2026 வெல்ல வைக்க வேண்டும். அண்ணன் செந்தமிழன் சீமானை முதலமைச்சராக காக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.